வாக்கிடுவதையில் ஈடுபட்ட 18 மாணவர்களுக்கு 2 வருட கால வகுப்பு தடை. ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் எடுத்துக்கொண்ட இளைஞன் உயிரிழப்பு. போலி இலக்க தகடு பொருத்தி வாகனத்திற்கு எரிபொருள் பெற முயன்றவருக்கு அபராதம். புதிய தொடருந்து பெட்டிகளுடன் புத்துயிர் பெற்றது ஜால்ராணி. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பாக்கடிவாதையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மாணவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் சுற்றறிக்கையின்படி 2 வருட காலத்திற்கு குறையாத வகுப்பு தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புதுமுக மாணவர்களை ஒன்று கூடல் எனும் பெயரில் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதிக்கு அழைத்து பக்கடிவாதைக்கு உட்படுத்துவதாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் அது தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளரால் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஆலோசகர் மற்றும் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பொதுமுக மாணவர்களை சிரேஷ்ட மாணவர்களிடமிருந்து மீட்டுள்ளனர். அதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்க ஏதுவான சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்னும் சந்தேகத்தில் சிரேஷ்ட மாணவர்கள் 18 பேருக்கு தற்காலிக வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் எடுத்துக்கொண்ட இளைஞன் இதயத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு நேற்று உயிரிழந்துள்ளார். இளைஞன் போதைப் பொருளுக்கு அடிமையாகிய நிலையில் அண்மையில் இருதயத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு சிகிச்சை அளித்து மருத்துவர்களினால் எச்சரிக்கப்பட்டுள்ளார். எனினும் நேற்று முன்தினம் மேலவும் ஊசி மூலம் போதைப் பொருளை இளைஞன் எடுத்துக்கொண்ட நிலையோ யாழ்ப்பாணம் போதுரா மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பயனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். இளைஞனின் உயிரிழப்புக்கு போதைப் பொருளினால் இருதயத்தில் ஏற்பட்ட கிருமி தொற்றுதான் காரணம் என்று மருத்துவ அறிக்கையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பாவனையினால் இந்த மாதத்தில் 2வது உயிரிழப்பு இது என்பதுடன் அண்மைய நாட்களில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போலி இலக்க தகடு பொருத்தி வாகனத்திற்கு எரிபொருள் பெற முயன்ற ஒருவருக்கு நீதிமன்றம் ₹25,000 அபராதம் விதித்துள்ளது. வீரக்குள டெல்லி ஹமலமுள்ள பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சிறிய லொரியில் போலி இலக்க தகடு பொருத்தி டீசல் பெற முற்பட்ட லொரி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவருக்கு கம்பஹா நீதவான் மஜுல கடதாரத்தினர் ₹25,000 அபராதம் விதித்துள்ளார். காங்கேசன் துறையிலிருந்து முரக்கண்டி வரை சேவையில் ஈடுபடும் ஜால்ராணி தொடருந்து இன்று முதல் புதிய தொடருந்து பெட்டிகளுடன் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. ஜால்ராணி தொடருந்தானது ஆரம்பம் முதல் இன்று வரை பழைய பெட்டிகளுடனே தனது சேவையை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் உதவியுடன் ஜால்ராணி தொடருந்து புதிய பெட்டிகளுடன் தனது பயணத்தை இன்று முதல் ஆரம்பித்துள்ளது. இதேவேளை ஜால்ராணி தொடருந்தானது காங்கேசன் துறையிலிருந்து அதிகாலை 6 தனது பயணத்தை தொடங்கி முறிகண்டு வருகை தந்த தொடருந்து மீண்டும் முருகண்டியில் இருந்து காலை 8:30 காங்கேசன் துறையை சென்றடையும். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நேரத்திலும் ஜால்ராணி தொடருந்து அரசு உத்தியோகத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சேவையை ஆற்றி வருகின்றமையால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.